வெல்கம் டு அரஞ்சுவை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி காடை முட்டை மிளகு வறுவல்ங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 18 காடை முட்டை எடுத்திருக்கேன். அது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க, 1/2 லெமன் சேர்த்துக்கோங்க. நீங்க யூஸ் பண்ண லெமனா இருந்தா கூட சேர்த்துக்கலாம். காடை முட்டையோட ஓடு வந்து ரொம்ப மெல்லிசா இருக்கும், ஸோ நம்ம உரிக்கும் போது முட்டை உடஞ்சிரும். அதனால இந்த மாதிரி லெமனும் சால்ட்டும் சேர்த்து வேக வைக்கிறதுனால முட்டை ஓடு வந்து நமக்கு ஈஸியா பிரிக்க வந்துடும். கடாயில 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் தனியா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வறுத்ததை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஆனியனை இது மாதிரி நீல வாக்கில் வெட்டி சேர்த்துக்கோங்க. ஆனியன் நல்ல கோல்டன் ப்ரௌனுக்கு ஃப்ரை ஆகணும். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க பவுடரையும் இதோட சேர்த்துடலாம். இந்த மசாலாவை ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக விட்டுடுங்க. இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, மசாலா நல்ல ஒரு 3 நிமிஷம் குக் ஆகிரட்டும். பாருங்க இது மாதிரி நல்லா குக் ஆகணும். இது கூட 2 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை. 2 நிமிஷம் தான் நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம காடை முட்டையை சேர்த்துடலாம். ஹை ஃப்ளேம்ல 2 நிமிஷம், அடுத்து லோ ஃப்ளேம்ல 2 நிமிஷம் வச்சு முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட காடை முட்டை மிளகு வறுவல் ரெடி. இது காடை முட்டை ரொம்ப ஹெல்த்தியானதுங்க, குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. அரிஞ்சுவைக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய் பாய்.